பக்கத்துல படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் சிற்பி கிளாஸ் சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வந்து கொண்டு வந்திருக்க ஒரு சின்ன சிற்பி திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிற்பி திட்டத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காவல்துறை சார்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் சிற்பி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்காக இப்போ வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க வெற்றிவேலுக்கு. இங்கே பாருங்கள் வெற்றிவேல், உங்கள் திருமுகத்தை காட்டுங்கோ. ஸோ வெற்றிவேல் வந்து சிற்பி கிளாஸ் போயிட்டுருக்காரு. வாட் இஸ் த கிளாஸ் நேம் வெற்றிவேல்? சிற்பி தான். ம், யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களே தான் கொடுத்துருக்காங்க காவல்துறை சார்பாக. ஷூவும் சாக்ஸும் ஒரு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஷூஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் சாக்ஸ், ஷூ ஒரு செட்டு, சாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு செட்டு யூனிஃபார்ம். தம்பி போட்டிருக்கான் இல்லையா, இந்த யூனிஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் வெற்றிவேல், அப்படியே இத்தனைக்கும் அளவுலாம் எடுக்கலை, அப்படியே கொடுத்தது தான் பெட்டரானா, ஃபிட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெற்றிவேல் வந்து முகப்பேர் வெஸ்ட்டு பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாரு. சாரி, முகப்பேர் ஈஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சிற்பி கிளாஸ்க்கு வந்து வெற்றிவேல் போக ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. 1 மந்தில் வந்து வீக்லி ஒன்ஸ் புதன்கிழமை ஆனால் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க, ஸ்கூலுக்கே வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ என்னென்ன அந்த கிளாஸில் சொல்லி கொடுக்குறாங்கன்றதை இப்போ நம்ம வெற்றிவேலை கேட்போம். ஹாய் வெற்றிவேல். ஹாய். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் அட்டென்ஷனில் எப்படி நிற்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. செகண்டு, சல்யூட் கரெக்டாக எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. தேர்டு, ரோடு எப்படி பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து, ஹெல்மெட் போடாமல் வெளில வண்டி ஓட்டிட்டு போகக்கூடாது, கார்னா சீட் பெல்ட் போடாமல் போகக்கூடாது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன சொல்லணும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? இதுக்கடுத்து வெளியில் பஸ்ஸில் யாராவது ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ஃபுட் போட் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து, ரோட்டில் சைக்கிள் ஓட்டு போகிறவங்களா இருந்தால் ரோட்டில் பேசிட்டு போகக்கூடாது, அப்புறம் அடிச்சிக்கூடாது ரோட்டில் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ நீ அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் வர வண்டியில் போயிட்டு முட்டிக்கிட்டு ஆக்சிடெண்ட்டு அது மாதிரியான அடிபடுச்சுன்னா ஸ்கூலுக்கும் கெட்ட பேரு, அது இல்லாமல் நம்மளுக்கு அடிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? இதெல்லாம் வந்து சைபர் கிரைம்லேருந்து ஒரு ஆஃபீஸர் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து, டிராஃபிக் ரூல்ஸ்லேருந்து ஒரு போலீஸ் சார் வந்து அவரும் சொல்லி கொடுத்தாரு. இவங்க ரெண்டு பேரும் சைபர் கிரைம்லேருந்து வர ஆஃபீஸர் வந்து நெட்டில் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்புறம் இங்கே டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்தார், நேர்லேயே வந்து சொல்லி கொடுத்தாரு அவர். இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு. உனக்கு என்ன வந்து கெயின் நினைக்கிறேன், அதாவது இதனோட பேசிஸ் என்னன்றத திங்க் பண்றேன். இதுக்கு முன்னாடி இதை பத்தி உனக்கு தெரியுமா ஏதாச்சும்? இதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ இதனால எனக்கு என்ன கெயின்னா, எதிர்காலத்துல போலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம இப்பயே போலீஸ்ல சொல்லி கொடுக்கறதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால அங்க போய் ட்ரைனிங் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதுக்கு அதுதான் கெயின். அண்ட் வந்து சாலை விதிகளை இதுக்கு முன்னாடி நீ வந்து மதிச்சு செயல்பட்டிருக்கியா, இல்ல வந்து யாராவது சாலை விதிகளை மதிக்காம போகும்போது உனக்கு ஏதாவது கோபம் வந்திருக்கா? இப்போ கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்ச பிறகு உனக்கு என்ன ஃபீலிங் இருக்கு? இப்போ கிளாஸுக்கு போக ஆரம்பிச்ச பிறகு நானும் சாலை விதிகளை மதிக்கிறேன், யாராவது பண்ணாலும் போய் சொல்லுவேன் ஒழுங்கா ஓட்டுறா, எங்கேயா போய் வண்டி எடுத்துட்டு போய் விட்டுற பிறகு உனக்கு தான் அடிப்படன்னு சொல்லுவேன். வேற எதுவும் அந்த அளவுக்கு நான் அதிகமா பாத்துக்கல. உங்க அப்பாவுக்கு ஏதாவது சொல்லிருக்கியானே இது மூலமா, இந்த கிளாஸ்க்கு போனதை வச்சு ஏதாவது உங்க அப்பாவுக்கு நீங்க இப்படி பண்ணுங்கப்பா, இப்படி இருக்கணும்ப்பா, அந்த மாதிரி ஏதாவது உங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்களா?
என்ன சொல்லலாம் நீங்க விருப்பப்படுறீங்க? உங்க அப்பானா அப்பாவுக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவை போல நிறைய அப்பாக்கள் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. சோ இந்த வீடியோ மூலமா நீங்க வந்து உங்க அப்பா மாதிரி இருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. வெளில போகும்போது எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போகணும், அடுத்து ஓவர் ஸ்பீட்ல வண்டி ஓட்டக்கூடாது, வேற சைட் மிரர்ஸ் பார்த்து வண்டி ஓட்டணும், ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது, அடுத்து ஃபோன் பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, அடுத்து இப்போ வந்து நம்ம ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுவோமா, திடீர்னு சைடில் யாராவது வந்துட்டாங்கன்னா திடீர்னு ஒரு ஹேண்ட் ஷேக் ஆகும், அப்புறம் ஃபோன் பேசிட்டு இருக்குமா திடீர்னு போய் எடிஸ் பண்ணால் பிரச்சனை ஆகிடும், அதனால ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாங்க. தேங்க்யூ. வேற எதுவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன பின் பண்ணுறணும்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன பின்பற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் ப்ராசஸ். ஓகே, ஆனால் இது வரைக்கும் நீ கிளாஸ் போனதில் உனக்கு என்ன புரிஞ்சுது, அதாவது இதுக்கப்புறம் உனக்கு வந்து அடுத்த கிளாஸஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க 1 மந்த்லேயே, ஸோ அடுத்தடுத்து ப்ராசஸ் இருக்கும், அதில் உன்னுடைய ஆர்வம் என்னவா இருக்கு? கிளாஸு சுத்தமாக கட்டடிக்காமல் கிளாஸ் அட்டன் பண்ணணும், அதில் ஃபுல்லாக அட்டன் பண்ணாதான் என்ன நடத்துகிறாங்க, எதுக்காக அதில் எங்கள் சின்ன பசங்களுக்கு நடத்துகிறாங்கன்னு புரியும். ஏன்னா நாங்கள் தான் நிறைய பசங்க எங்களை மாதிரி பசங்க தான் பஸ்ஸில் சைடில் தொங்கிட்டு போகிறாங்க, ட்ரெயினில் சைடில் தொங்கிட்டு போகிறாங்க, வண்டி ஓட்டுறாங்க இந்த வயசில், அதுவும் சும்மா இல்லை ஸ்லோவாக ஓட்டா பரவாயில்ல எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க என் வயசு பசங்களே, அதுக்காக எங்களுக்கு சொல்லி கொடுக்க செல்பி கிளாஸு உதவுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நீ புரிஞ்சுக்கிட்ட இல்லையா, நீ வந்து பஸ்ல இப்ப தொங்க மாட்டே இது மாதிரி நீ சொல்ற, இந்த மாதிரி ஏதாவது உறுதிமொழி எடுக்க வச்சிருக்காங்களா அவங்கள இது வரைக்கும? இது வரைக்கும் எடுத்தது இல்ல, இதுக்கப்புறம் எடுப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான கிளாஸஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க? ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதுக்கு அடுத்து வந்து எங்களை வெளியில டிராபிக் சிக்னல்ஸ் கூட்டு போயிட்டு டிராபிக் எப்படி ஒரே டிராபிக்கா ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சுன்னா அதை எப்படி ஈஸியா கிளியர் பண்றதுன்றது கட்டு கொடுக்க போறாங்க. அடுத்து வந்து இப்போ விதிமீறல்கள் இருக்குல்ல, சீட் பெல்ட் போடுறது, ஹெல்மெட் போடாதது, ஓவர் ஸ்பீட்ல வர்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்து என்னென்ன அதாவது இப்போ செக்ஷன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லி தருவாங்களாம். வேற டிராபிக் ரூல்ஸ் பத்தி யாரும் டிராபிக் மதிக்காதவங்கள புடிச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் மூலமா தான். சோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு அண்ட் நம்ம சிஎம் அவர்களுக்கு, நீங்க என்ன சொல்றதா விருப்பப்படுறீங்க சொல்லலாம். ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த சிற்பி இந்த சிற்பி திட்டத்தை எங்கள் ஸ்கூலுக்கு மற்ற ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு வந்தது ரொம்ப ஈஸியாக நம் எங்களுக்கு உதவுதெல்லாம் இருக்கு. ரொம்ப நன்றி சாரி சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. ஏன்னா ரொம்பவே வந்து புதுமையான ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சாலை விதிகளை மதிப்போம், நம் உயிர் காப்போம். நன்றி. இதே போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். சாட்டா. பாய். குட் நைட்.